வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகனா பரத், ஆப்டோமெட்ரிஸ்ட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ். அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இதையெல்லாம் தாண்டி கண்ணிலையும் வந்து சில பிரச்சனைகள் வரும். அது பெரிய பிரச்சனையாகவும் சில விஷயங்கள் இருக்கு, சின்ன பிரச்சனையாகவும் சில விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது கண்ணில் வர ஒரு சின்ன பிரச்சனையை பத்தி தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதாவது கண்ணில் நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பொருளோட ஒளியானது நம்ம கருவிழியில் பட்டு நம்மளுடைய லென்ஸ் வழியாக ஊடுருவி நம்மளுடைய ரெட்டினாவை போய் அடையும். அந்த மாதிரி ரெட்டினாவை அடையிற அந்த பிம்பமானது, ஒளியுடைய பிம்பமானது ஒரு தலைகீழான பிம்பமாக கிடைக்கும். அதை நேராக்கி கொடுக்கறது வந்து நம்மளுடைய மூளையின் வேலை. அந்த மாதிரி நேராக்கிற இமேஜை தான் வந்து நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம கண்ணில் நடக்கிற ஒரு சயின்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, நம்ம கண்ணில் எந்த மாதிரி இந்த பிம்பத்தில் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சென்ட்ரல் சீரஸ் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வரும். அது எப்படி வருது அப்படின்னா, நம்ம ரெட்டினாக்கு அடியில் ஒரு திரவம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இது எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அந்த கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக உருவாகும் போது நம்மளுக்கு கண்ணுடைய அந்த ரெட்டினாவில் இருக்கிற திரவம் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த அதிகமாக சுரக்கிற அந்த திரவமானது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மங்கலான பார்வையை கொண்டு வரும். அந்த மங்கலான பார்வை பார்த்தீங்கன்னா பெரிஃபெரலில் இருக்காது. அந்த மங்கலான பார்வை பெரும்பாலும் பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஷன், அதாவது நடுவில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் மறைக்கும். அதனால தான் அந்த டிசீஸோட பேரே சென்ட்ரல் சீரஸ் ரெட்டினோபதி, ரெட்டினால ப்ராப்ளம் வர்றதுனால சென்ட்ரல் விஷன் மறைக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. சரி, இது ஸ்ட்ரெஸ் தவிர வேற ஏதாவது ரீசன்னால வருமா அப்படின்னா, கண்டிப்பாக வரும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம நார்மலாக எடுத்துக்கிற மெடிசன், அதாவது ஸ்டீராய்டு மெடிசன். இந்த ஸ்டீராய்ட் மெடிசன் அதிகமாக எடுக்கும் போதும் இந்த சிஎஸ்ஆர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, சிம்டம்ஸ். நமக்கு ஏன்னா நமக்கு பிரச்சனை இருக்கிறதுன்றது நமக்கு இருக்குதுன்னு எப்படி தெரியும்? ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கணும் இல்லையா, இருந்தால் தானே தெரியும். அதுக்குண்டான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது நடுவில் கருப்படைஞ்ச மாதிரி தெரியும், அல்லது நம்ம ஒரு நேர்கோடை பார்க்குறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு பைப்பு பார்க்குறோம் அப்படின்னா, நேராக இருக்கிற ஒரு பைப் பார்க்கும்போது அது ஒரு வளைஞ்ச மாதிரி தெரியும், பெண்டான மாதிரி. ஸோ இதெல்லாமே இதோடைய சிம்டம்ஸ். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இமேஜை பார்க்கும்போது ஆக்சுவல் சைஸை விட ரொம்ப சின்னதாக தெரியும். இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய கண் மருத்துவரை நீங்கள் உடனே பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து பார்த்தோன்னா, சிலருக்கு இதில் சிம்டம்ஸ் இல்லாமலே கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும்போது அந்த உருவாகிற திரவமானது, ரெட்டினால் உருவாகிற திரவமானது அதுவாக ட்ரைன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட கேட்டாலுமே வந்து, நமக்கு வந்து ஒரு 2 வாரத்துலேருந்து 1 மந்த் வரைக்கும் வந்து நம்ம நார்மலாக அந்த ப்ராப்ளத்தினால விஷன் லாஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். விஷன் லாஸ் எதுவும் இல்லை, பார்வையில் எந்த பிரச்சனையும் இல்லை, பார்வை குறைபாடு ஆகலை, குறையலை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸும் அப்போதைக்கு பண்ண தேவை கிடையாது. பட் நமக்கு அந்த 1 மந்த்துக்குள்ளே ட்ரைன் ஆகலை அந்த தண்ணி, அதாவது திரவம் ட்ரைன் ஆகலை அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. எந்த மாதிரியான வழிமுறைகளில் இதை வந்து ட்ரீட் பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை அப்படின்னா, 1, நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து குறைக்கலாம். இல்லை, நான் வந்து ஸ்டீராய்டு யூஸ் பண்ணதால் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளத்துக்காக நீங்கள் ஸ்டீராய்டு எடுத்துக்கிறீங்களோ அந்த மருத்துவரை அணுகி, இந்த ஸ்டீராய்டு டேப்லெட் சாப்பிட்றதுனால எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னீங்களானால், அவங்க வந்து உங்களுக்கு வேறு மருந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அது வழியாக குறைக்கலாம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒன்று, இதில் வந்து தூக்கமின்மையும் ஒரு காரணமாக இருக்குது. தூங்காமல் இருக்கிறது, அதாவது ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் குறைஞ்சது நீங்கள் தூங்குனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுலேருந்து நம்ம கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது யாருமே வந்து சரியாக தூங்குறது கிடையாது. இல்லை, தூங்காமல் இருக்கிறதுனால எதையாவது யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ தூக்கம் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது.
சரி, இது யாரை வந்து அதிகமாக பாதிக்கும், எந்த வயதினரை வந்து இது பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா, பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா 30-50 வயசுக்குள்ளார இருக்கிற ஆண்கள் தான். பெண்களோ வயதானவர்களோ வந்து இதில் மிக குறைவானவர்கள் மட்டும்தான் பாதிப்படைகிறாங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் டிசீஸ் வந்து ஒரு கண்ணை தான் வந்து பாதிக்கும். உங்களுக்கு நான் மேலே சொன்ன ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கண் மருத்துவரை வந்து உடனே போய் பாருங்கள். அவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அது பிரகாரம் நீங்கள் வந்து நடந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற தகவல் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.